எதிர்க்கட்சியைப் போல குறை கூறி பிரச்சாரம் செய்வதற்கு பதிலாக செய்த சாதனைகளை கூறி பிரச்சாரம் செய்து வருகிறோம் என்று அஇஅதிமுக துணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் இன்று தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், அஇஅதிமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும், சென்னை மாநகரம் அமைதி பூங்காவாக விளங்குகிறது என்றும் கூறினார். மாநகரில் குற்றங்களை குறைக்கும் வகையில் மிக அதிகமாக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட நகரம் சென்னைதான் என்று அவர் கூறினார். 3000 இடங்களில் தண்ணீர் தேங்கும் நிலை இருந்த சென்னை நகரில் தற்போது 33 இடங்களில் மட்டும் தண்ணீர் தேங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தாா்.